गुड मॉर्निंग टू ऑल। एक्सरसाइज 3.4 क्वेश्चन नंबर 3। फाइंड कॉस इंटू एक्स माइनस वाई गिवन दैट कॉस एक्स इक्वल टू -4/5 विथ पाई लेस देन एक्स लेस देन 3π/2 अंड साइन वाई इक्वल टू -24/25 विथ पाई लेस देन वाई लेस देन सो इन नमक वो गिवन इनका कास एक्स को कास एक्स ईक्वल -4/5 को अल वो अंड साइन वाई को -24/25 को नम और डायग्राम ड्रा पड़ो इसे अडजेसेंट बाय हाइपोटेन्यूस ओकेवा सो अब नम्बर आपोजिट उन्होंने हाइपोटेन्यूस स्क्वायर फाइव स्क्वायर -4 स्क्वायर सो नम्बर रूट 9 वो सो इत वो आपोजिट पता 3 वो आपोजिट अदपोल साइन पता आपोजिट बाय हाइपोटेन्यूस सो नमक वो इन वर्णक इन स्क्वायर पड़ी इन नम्बर स्क्वायर पड़ो बट नम्बर नम्बर माइनस्क नम्बर सेवन वो वैल्यू ओकेवा इतना नम्बर कॉस एक्स ईक्वल टू -4/5 इे नम साइन एक्स अब साइन नम्बर साइन वो ऑपोजिट त्रीया सो वो -3/5 ओकेवा इतना साइन वाई को इतना कॉस वाई वेना सो नम माइनस अडजेसेंट बाय हाइपोटेन्यूस सो इन टू फाइंड पाको अब कॉस इंटू एक्स माइनस वाई पाव कॉस इंटू एक्स माइनस वाई अब कॉस ए माइनस बी इतनी ए बी मेरे अब कॉस ए इंटू कॉस बी सो वो प्लस साइन ए एक्स नमुक साइन बी वाई नमुक सो कॉस एक्स नमुक कॉस एक्स -4/5 इंटू कॉस वाई -7/25 प्लस अब साइन एक्स -3/5 इंटू इन साइन वाई नमुक माइनस माइनस प्लस इंतजन प्लस आटा सो मल्टिप्लाई अब 28/125 प्लस इतना पाती 72 वो मिले 72/125 बेस ना पड़े बेस कामन पाटा 125 इतना ना आड पड़ो आड पड़ा मेरे 100 वो ओकेवा सो इन डिवेट पड़े 25 4 100 इंत 5 टाइम्स वो ओकेवा नेक्स्ट क्वेश्चन नंबर 4। फाइंड साइन इंटू एक्स माइनस वाई पावर गिवन दैट साइन एक्स इक्वल टू 8/17 विथ 0 to π/2 एक्स के अंड कॉस वाई कॉस y ईक्वल टू
மைனஸு 24/25 வித்து லிமிட் பார்த்தா இதில் வந்து பையிலேருந்து ஒயில் வந்து இதெல்லாம் 3π/2 இருக்கு நமக்கு இதில் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தா வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த 0 to 90 லைஸ் இந்த ஸோ இங்கே வந்து இங்கே 0 to 90 இது இது நம்ம வந்து ஃபஸ்ட் குவார்டர் நமக்கு இது ஓகேவா. ஆனால் இதே வந்து ஒயில பார்க்கும்போது இந்த லிமிட் பார்த்தாங்க இது வந்து தேர்ட் குவார்டர் வரும் நமக்கு ஓகேவா. இது வந்து தேர்டு குவார்டர்ன்ட்டு. ஸோ அப்போ வந்து இந்த தேர்டில் பார்க்கும்போது என்ன வரும் நமக்கு இதில் தேர்டில் பார்க்கும்போது 180 இன்னும் வந்து ஸோ வந்து 270 இருக்குது இதில் லிமிட் இது. ஸோ இது வந்து டேனோ காட்டு மட்டும் தான் நமக்கு இது பாசிட்டிவ் வேல்யூ, இது எல்லாமே இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரணும் இதில் ஓகேவா. அப்போ வந்து நமக்கு இல்லை இங்கே வந்து நம்ம எதுங்க லெட் 0 π/2 அப்போ வந்து இந்த எக்ஸ்ன்றது நடக்கா எக்ஸ் லைஸ் இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ இதில் வந்து நடக்கா தேர்ஃபோர் ஆல் த டிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஆர் பாசிட்டிவ். ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ் அண்டு. ஸோ இப்போ இந்த லிமிட் பார்த்தனாக்கா நமக்கு வந்து ஒய் லைஸ் இந்த தேர்ட் குவாட்ரன்ட்டு தேர்டு. ஸோ நமக்கு வந்து இதில் பார்த்தாக்கா இதில் வந்து ஒன்லி டேன் ஒய் அண்டு காட் ஒய் டேன் ஒய் அண்டு காட் ஒய் ஆர் பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் வரும் இருக்கும் ஓகேவா. இது எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா. சரி இப்போ வந்து கிவனில் போகும்போது சைன் கொடுத்துருவாங்க சைன் 8/17 சைன் ஆப்போசிட் பை ஐ பார்ட்னர்ஸில். சரி இப்போ நான் என்ன பண்ணுறது ஒரு டயரம் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸோ வந்து ஆப்போசிட் பை ஐ பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் என்ன வரும் அப்போ இதில் என்ன வந்து 15 வரும் இதில் என்ன வந்து அப்படின்னாக்கா 17²-8 இல்லைன்னா 289-64. ஸோ நம்மளால் அதில் √225 வரும். ஸோ அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பார்த்தா அதில் பார்க்க 15 வரும் இல்லை 15 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஒரு டயக்ராம் போடுவோம். இதில் வந்து பார்த்தாக்கா இதில் வந்து நமக்கு வந்து காசு கொடுத்துருவோம் காசு வந்து. ஸோ இங்கே 24/25 அப்போ வந்து 24 வந்து அட்ஜசண்ட்டு இது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நமக்கு. ஸோ நம்ம முன்னாள் வந்து வெறும் 7 வரும் √49 வரும் இதில் அதுலேருந்து நம்ம வந்து எடுத்தாக்கா 7 வரும் ஆப்போசிட்ன்றது. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்ம வந்து சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8/17 கொடுத்துருக்காங்க. சரி நம்ம வந்து இதில் காசு எடுக்கும்போது காசு எக்ஸ்னாக்கா அட்ஜஸ்டண்டில் இதில் பார்க்க 15/17. சரி இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நெகட்டிவ் நமக்கு இதில் வராது இதில் ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சரி இப்போ இதில் வந்து சைன் ஒய் ஈக்குவல் டு −7/25 வரும் இதில் காஸ் ஒய் வேணுனாக்கா −24/25 வரும் ஓகேவா. இப்போ வந்து டு ஃபைண்ட் சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்னும்போது சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் இவருடைய வேல்யூ பார்க்கும்போது 8/17 −24/25 இருக்குது. இங்கே ஒரு மைனஸு. ஸோ இங்கே வந்து 15/17 −7/25 வருது. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸு 192/425 வரும். இங்கே வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் வைக்கிற
மல்டிப்ளை பண்ணும்போது 102 5 by 425. ஸோ நம்ம என்ன பேர் வந்து லெஸ் பண்ணும்போது பேஸ் இதில் எப்படி ஃபுல்லாக காமனாக முடியல, ஓகேவா? பேஸ் காமனாக போட்டு இதை நம்ம என்ன பண்ணுறேன், 192 ப்ளஸ் 105 போனாக்கா ஸோ நம்ம -87 by 425 வரும், ஓகேவா? கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 5 வரும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் ஒன் காஸ் 105 கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதை நான் வந்து எப்படி எப்படி நம்போ எதுனாக்கா காஸ் 105 டிகிரி இருக்குது. ஸோ இதை நான் வந்து காஸ் 60 + 45 இதெல்லாம் நம்ம இது, ஓகேவா? இது நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இது எப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி மாதிரி இது. இந்த ஃபார்ம்லாங்க காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ இப்போ நான் இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஏபி மாதிரி, ஓகேவா? இது வந்து ஏ பி மாதிரி. அப்போ நான் வரவங்க காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இது ஏ வேல்யூ, இது வந்து பி வேல்யூ. நான் என்ன பண்ணுங்க எடுத்துங்க அப்ளை பண்ணாச்சு. இப்போ வந்து இங்கே காஸ் சிக்ஸ்டி பார்த்தாக்கா நம்ம வந்து என்ன வரும், 1/2 வருமா இன்ட்டு இதில் வந்து காஸ் 45 டிகிரி எவ்வளோ 1/√2 இருக்கும், ஓகேவா? மைனஸ் இப்போ இதோடைய வேல்யூ பார்த்தா √3/2 இன்ட்டு இது வந்து 1/√2 வரும் வேல்யூ. ஸோ அப்போது 1/√2 மைனஸு √3/√2 இதில் இப்போ பேஸ் வந்து காமனாகுது. அப்போது 1 √3/√2. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இதுலையே இது வந்து சைன் 105 கொடுத்துருக்காங்க இதில். சரி, அந்த சைன் 105 டிகிரியை வந்து இதே போல் என்ன பண்ணுற 60 + 45 எழுதுறேன், ஓகேவா? அப்போ இது இது பார்த்தா சைன் ஏ ப்ளஸ் பி என்ன ஃபார்ம்லாம் இருக்குது, சைன் ஏ காஸ் பி அப்புறம் ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, இதுதான் ஃபார்முலா. இது நம்ம இப்போயில் அப்ளை பண்ண போகிறேன் ஏபி ஏ பி வேல்யூ. ஸோ ஸோ நம்ம ஒன்றும் வரப்போ சைன் சைன் 60 காஸ் 45 ப்ளஸ் காஸ் 60 டிகிரி சைன் 45 டிகிரி கொடுத்துருவோம். இப்போ இதோடைய வேல்யூ எவ்வளோ, √3/2 இன்ட்டு 1/√2 ப்ளஸ்ஸு 1/2 இன்ட்டு 1/√2. ஸோ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், √3/2√2 ப்ளஸ்ஸு 1/2√2. இதில் வந்து பேஸ்ஃபுல் காமனாக போட்டால் ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ இதிலே வந்து லாஸ்ட் ஒன் டேன் 7π/12 கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த வேல்யூ நம்ம வந்து இப்போது எப்படி நம்ம இப்போ இதை போகிறோன்னா கிவன் டேன் 7π/12 இருக்குதுல்ல, இதை நான் வந்து இங்கே டேன் 7 இன்ட்டு இது பையோட வேல்யூட 180 டிகிரியில் 180π/12, ஓகேவா? ஸோ இவன் என்ன பண்ணுறது எழுதி நம்ம மட்லே பண்ணி இதை நம்ம டேட் பண்ணாக்கா நம்மளா இருந்தாக்கா டேன் 1/5 வரும், ஓகேவா? 15 டைம்ஸ் இது 1/5. இப்போ இது நம்ம வந்து எப்படி ஆகலாம்னாக்கா டேன் வந்து சைன் பை காஸ் ஆகலாமா, சைன் 105 டிகிரி பை காஸ் 1/2. இப்போ இதில் வந்து நான் வந்து இங்கே டைரெக்டாக போடுறேன், ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் வந்து
एक्साम इतने वैल्यू फुला प्रीफ पड़ी ओकेवा सो वो लास्ट समल पड़े इतना चाल रूट टू थ्री प्लस वन बै टू रूट टू टू टून बै इतने कास् वन नाट फैंक वन मैनस्ूट थ्री बै टू रूट टून ओकेवा पड़ा अब मेलतना नम्बर रेसिप्रोकल मारिडोम रूट थ्री प्लस वन बै टू रूट टू इंट टू रूट टू टू बै वन मैनस रूट थ्री सो रे ना कैनस पड़ा नम्बर रूट थ्री प्लस वन बै वन मैनस रूट थ्री वो सर इतना ना वो पड़े वैल्यू वो काजिटे मैनस वन प्लस रूट थ्री बै वन प्लस रूट थ्री काज कटें मटल पड़े नम्बर प्लस वाली दाँ प्लस वो एपालों को वाले अपना पड़ेंगे रूट थ्री प्लस वन होल स्कोयर ए मैनस बी इंट ए प्लस बी ए स्कोय मैनस बी स्कोयर सो नम्बर ए स्कोयर त्री वर्मा अगर ए प्लस बी होल स्कोय फॉर्मुला ए स्कोय प्लस टू ए बी टू रूट थ्री प्लस बी स्कोयर वन वो बै ए स्कोय मैनस इत स्कोय रूट कैनसल मुझे ओकेवा रही नो अपना फोर फोर प्लस टू रूट थ्री बै मैनस टून वो सो इतना पड़े टू काम टू प्लस रूट थ्री बै टू अब ना मुना आंसर पता टेन सेवन पै बै ट्वेल्व को माइनस टू प्लस रूट थ्री और माइनस टू रूट थ्री